ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேகேடிசி சேனலில் 12 வகுப்பு உயிரி விலங்கியலில் ஃபஸ்ட்டு பாடம் அழகு 1 உயிரிகளின் இனப்பெருக்கம், அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்று செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட், இனப்பெருக்க முறைகள். இனப்பெருக்கம் 2 முறையில் நடைபெறுது. ஒன்று பாலிலி இனப்பெருக்கம், இன்னொன்று பால் இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் 2 முறைகளில் நடைபெறும். ஒன்று இந்த பாலிலி இனப்பெருக்கத்துக்கு பாலியல் இனப்பெருக்கத்துக்கு வரையறை தனி ஒரு இனச்சல் உருவாக்கும் என்று பெற்றோர்களால் இந்த எனப்படும் இதுவரைக்கும் இதுதான் தனி ஒரு பெற்றோரால் இனச்சல் உருவாக்கம் என்று நடைபெறும் இனப்பெருக்கம் பாலியல் இனப்பெருக்கம் எனப்படும். இது ஒரு 2 க்வெஸ்சன். முக்கியம் இதில் தெரிஞ்சுக்கணும் இந்த பாடத்தில். அடுத்து பால் இனப்பெருக்கம் நான் பார்க்கலாம். அடுத்து இனப்பெருக்க செயலில் இரு பெற்றோர் ஆண் பெண் ஈடுபட்டு 2 வகை இனச்சல்கள் இணைந்து நடைபெறும் இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் எனப்படும். இது ரெண்டுமே ஒரு முக்கியமான க்வெஸ்சன். அடுத்த க்வெஸ்சன் போகலாம் வாங்க. அடுத்தது பால் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம் எந்தெந்த உயிரில் நடைபெறும் அப்படின்னு கேட்பாங்க. புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா மற்றும் எளிய கட்டமைப்பு கொண்ட பல செல் உயிரிகள் இதெல்லாம் நடைபெறும். அடுத்து இது எதில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன முறைகளில் நடைபெறும் அப்படின்னு கேட்பாங்க. பிளவுறுதல், மூழ்கிதல், துண்டாதல், இழப்பு மீட்டல், இந்த முறைகள்லாம் நடைபெறும். அடுத்த க்வெஸ்சன் போகலாம் வாங்க. அடுத்த க்வெஸ்சன் கோரியோஸ்கைனிஸ், சைட்டோகைனிசிஸ் இப்படின்னா வேறுபாடு கேட்பாங்க. 2 க்வெஸ்சன் ஆர் 3 க்வெஸ்சனில் கேட்பாங்க. இதுவும் ஒரு முக்கியமானது, இந்த பேரை படித்து வச்சுக்கிங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நாடாபுழிகளில் வலை வயதான பழுத்த கண்டங்கள் உடற்பகுதியான ஸ்டோரோப்ளாவின் முன்முனையில் உள்ளன. இத்தகு பழுத்த கண்டங்கள் தனியாக உள்ள தொகுப்பாக உடலிருந்து பிரியும் செயலுக்கு அபோலைசிஸ் தற்சிதைவு என்று பெயர். இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இந்த இதில். சரி வாங்க அடுத்த க்வெஸ்சன் போகலாம். அடுத்தது இழப்பு மீட்டல் திறன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டு, அதை படித்து வச்சுக்கிங்க. அடுத்து பால் இனப்பெருக்கம், ஆண் பெண் இனச்சலுக்கு இணை ஒற்று இருமைய கருமுட்டியை உருவாக்கி அதிலிருந்து ஒரு புதிய உயிரை தோற்றுவிக்கும் முறையே பால் இனப்பெருக்கம் ஆகும். இந்த டெஃபினேஷன் பாயிண்ட் படிச்சுக்கிங்க. இதை நல்லா படிச்சுங்க பால் இனப்பெருக்கத்திற்கு. அடுத்த க்வெஸ்சன், வெளிக்கரு உறுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பெண் உயிரியின் உடலுக்கு வெளியில் ஆண் பெண் இனச்செல்கள் இணைந்தால், குறிப்பாக அவை வாழ் நீரில் வழித்தடத்து நிகழ்ந்தால் அவ்வகை கருவுறுதல் வெளிக்கரு உறுதல் எனப்படும். அடுத்து உட்கரு உறுதல் பார்ப்போம். வெளிக்கரு உறுதலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கரடி பஞ்சுகள், மீன்கள். அடுத்தது உட்கரு உறுதல் பார்ப்போம். அடுத்து உட்கரு உறுதல், ஆண் பெண் இனச்செல்களில் இணைதலானது பெண் உயிரியின் உடலுக்குள்ளே நிகழ்ந்தால் அவ்வகை கருவுறுதல் உட்கருவுறுதல் எனப்படும். எடுத்துக்காட்டாக ஊர்வன, பரப்பன மற்றும் பால் ஊட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பார்க்கலாம் சுழக்கருவுறுதல். அடுத்து சுழக்கருவுறுதல் அப்படின்னா நான் பார்த்துக்கோங்க. அடுத்து அயல் கருவுறுதல், அடுத்து அயல் கருவுறுதல் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் நிறையா கருவுறுதல் பற்றி நிறையா இருக்கும், அது எல்லாமே ஒன்று. அடுத்து முழு சேர்க்கை, இளம் செல் சேர்க்கை. அடுத்தது மாறுபட்ட செல் சேர்க்கை, ஒத்த செல் சேர்க்கை, வேறுபட்ட செல் சேர்க்கை, இனமுறை இனப்பெருக்கம், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து வாழ்க்கை சுழற்சி நிலைகள். அடுத்தது இந்த பாடத்திலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அப்படின்னா அது கன்னி இனப்பெருக்கம் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இது ரொம்ப ஈஸியானா புரிஞ்சு படித்தா இதுக்கான வீடியோ நான் அடுத்து போடுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்று செலக்ட் பண்ணிவிட்டு
பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். டெய்லியும் காலைல 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஒவ்வொரு வீடியோ அப்லோட் ஆகும். மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் கரெக்டான நோட்டிஃபிகேஷன் வரும். காலைல 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் அதை எல்லாத்தையும் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி. இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்க உதவுங்க. நன்றி, பாய்.